வணக்கம் வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? ஸோ பிரதீப்பை வந்து பாராட்டி தள்ளினார் கமல்ஹாசன். ஸோ பிரதீப் அப்படி என்னதான் பேசினாரு? அதே போல நம்ம சேனல்ல வந்து பிரதீப் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொன்னோம், அதுக்கான காரணங்கள் என்ன? இதை பற்றி விரிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ பிரதீப் கிட்ட வந்து எப்படி நீங்கள் விஜயை வந்து அது அவ்வளோ ஈஸியாக எடுத்துட்டீங்கன்னு கேட்கும்போது, இல்லை சார் அது ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டோம் எல்லாம் நடந்தது ஓகே. அவர் வந்து போன வாரத்தில் ஒரு நாள் சொன்னார், இப்போ அதாவது நீ வந்து என்னை வந்து கொண்டுடுவான்னு சொன்ன இல்லையா, அடிச்சு கொண்டுடுவான்னு சொன்ன இல்லையா, அப்போ எங்கள் அம்மா எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி விஜய் சொன்னார். அதே கேள்வி தான் நானும் வந்து விஜயவர்மாட்ட கேட்குறேன், உன்னை வந்து உன்னோட ஃபேமிலி வந்து எவ்வளோ வருத்தப்படுவாங்களோ உன்னை பற்றி சொன்னால், அதே போல் என்னை பற்றி சொன்னாலும் என்னோட ஃபேமிலி கஷ்டப்படுமா படாத, எனக்கு அப்பா அம்மா இல்லை, பட் என்னை பார்த்துக்கிறவங்க அதை பற்றி நினைப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் கேட்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. என்னடா அது இப்படி ஒரு கேள்வி கேட்டானே அப்படின்ட்டு. ஆனால் சார் இது ஆல் இந்த கேம் சார், ஒரு கேம் விளையாடுறோம் அப்படின்னா முன்ன பின்ன தான் சார் இருக்கும். ஐ எம் ஓகே சார், எனக்கு உடம்பு வலி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கானாலும் பரவாயில்ல சரியாயிடும், நான் பார்த்துக்கிறேன் என் உடம்பு அப்படின்னு சொல்லி பிரதீப் அவர்கள் சொல்லும்போது நேற்றுக்கு நைட் நேற்று சொன்னார்னு நினைக்கிறேன். பட் அது இன்னைக்கு வந்து விஜயவர்மாவோட அந்த டாபிக் வரும்போது விஜயவர்மாட்ட கேட்குறாரு, சார் அவங்க தான் சார் ஆரம்பித்தாங்க, நான் என்ன சார் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும், விஜயவர்மா என்ற ஒரு தனி நபரோட ஆட்டம் தவறாக இருந்தது. அவர் வந்து ஒரு புஷ் பண்ணாரு, இவரை நம்ம விஷ்ணுவெல்லாம் அப்படி கழுத்து அப்படி வச்சு இப்படி நெரிச்சு கழுத்தெல்லாம் எனக்கு அப்படியே இங்கெல்லாம் வலிக்குது சார் இன்னமும் அப்படி துடிச்சிட்டு இருக்காரு. பட் அந்த மாதிரியான வன்முறையை எதிர்க்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அதே போல விஷ்ணுவை சொன்னார், இல்லை சார் அவர் வந்து ரொம்ப வல்கராக நடந்துகிட்டாரு, எங்களால் வந்து சமாளிக்க முடியல அப்படின்னு சொன்னாரு. ஒரு வீரனுக்கு அழகு, ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரியும், கராத்தே தெரியும், குங்ஃபு தெரியும், எல்லாமே தெரியும்னாலும் அதை யாருக்கிட்ட பயன்படுத்தணும்னு தெரியலையப்பா உனக்கு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா மைதா மாவுங்க விஷ்ணு, அவர்கிட்ட போய் இப்படி பண்ணிட்டேப்பா நீ அப்படின்னு. ஆனால் பிரதீப் ஒரு டவு டஃப் கொடுத்தாரு, பட் அவர் புஷ் பண்ணி தான் பின்னாடி தள்ளினாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் பிரதீப்பை அப்படி அவர் தள்ளியது தவறு, ஆனால் அதை எடுத்துக்கொண்ட விதம் இல்லைங்க. அது ஒரு கம்ப் இப்போ விஷ்ணு வந்து கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறாரு, விஷ்ணு அவர் பாராட்டுறாரு, ஆனால் பிரதீப் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சார் இது ஒரு கேம் தானே சார், கேம்ல வந்து இதெல்லாம் இருக்குதான் சார் செய்யும், முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் போராடுறோம் சார், அது முடியல அவன் தள்ளிட்டான், என்ன பண்றது கேமு, அதெல்லாம் சமாளிச்சுதானே சார் வரும், அது இத்தனைக்கும் காலில் அடிபட்டு இருக்காரு, காலில் ஏற்கனவே தையல் போட்டாலும் ஏதோ சொன்னாரு, அதுக்கப்புறம் அந்த கட்ட வரல ஏதோ ஒரு கட்டு போட்டிருக்காரு, அவ்வளவு பெயின் இருக்கு. ஆனா அதையும் தாண்டி ஒரு கேம் ஆட வர்றாரு, அவர்கிட்ட வந்து விஜய் வர்மா இப்படி பண்ணது அப்படிங்கிறது வந்து ஒரு சரியான அணுகுமுறை இல்லையோ அப்படிங்கிற ஒரு கோபம் எனக்கும் இருந்தது, மற்றவர்களுக்கும் இருந்திருக்கும்னு நம்புறேன் நான். பட் அதுதான் வந்து என்னுடைய கோபமாக இருந்ததுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பிரதீப் என்ற ஒரு தனிநபரோட ஆட்டம், ஒரு சில தவறுகள் இருக்குன்னு நான் அது வந்து இல்லைன்னு சொல்லலை, பட் அதையெல்லாம் தாண்டி பார்க்கும்போது அவருடைய என்ன சொல்றது, அவருடைய தன்மை வந்து ரொம்ப நல்லதா இருக்குது வரைக்கும். பட் ஒரு சிலர்கிட்ட மொரண்டு பிடிக்கிறாரு, விஜித்ரா கிட்ட வேற மாதிரி பேசுறாரு, ஐஷு கிட்ட பேசுறாரு, ரவீனா கிட்ட வேற மாதிரி பேசுறாரு அப்படின்னாலும், அவருடைய மெத்தட் ஆஃப் இது இருக்கு இல்லையா, கேமிங் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு, அதுக்கான ஒரு பாராட்டு நிச்சயமாக இருக்க வேண்டும். அதுதான் வந்து கமல் அவர்களும் சுட்டி காட்டினார் அப்படின்னு நான் சொல்றேன். அதாவது பிரதீப் வில் பி த டைட்டில் வினர் அப்படின்னு சொன்ன முதல் சேனல் டிசி விலாக் தான். ஏன் அதை சொன்னோம் அப்படின்னா, அவரை நெருங்குகிற அளவுக்கு இன்னும் யாரும் இங்கு தயாராகவில்லை, யாருக்கும் அந்த தகுதியும் இல்லையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் அதை சொன்னேன். ஸோ பிரதீப் என்ற தனி நபரோட ஆட்டம் தெருக்க விட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான். ஸோ அப்படி தெருக்க விடுகிற ஒருவருக்கு நாம் அந்த டைட்டில் கொடுக்கறதா நியாயமாக இருக்கும், அதைத்தான் நானும் சொன்னேன். தவறு செய்கிற பிரதீப்பை கண்டிப்பதும் டிசி விலாக் தான், அதே போல நல்லது செஞ்சு ஒரு நல்ல விஷயங்களை சொன்னார் அப்படின்னா அதை பாராட்டுவதும் டிசி விலாக் தான், அதை எப்பவுமே நாம் செய்வோம் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அதே போல நிக்சன் செஞ்ச தவறையும் நான் சுட்டி காட்டினேன், நிக்சன் வில் பி த ரன்னர் அப்படின்னு சொன்னேன். நிக்சன் வந்து வினுஷா பத்தி பேசுறது தவறு, பெண்களை பத்தி பேசுறது தவறு, அவரோட பாயிண்ட் ஆஃப் என்னவா இருந்துட்டு போகுது. பட் அப்படி ஒரு கொச்சைப்படுத்தி, ஏன்னா கேம் இஸ் எ கேம், தோத்துட்டோம் அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு இல்லைங்க, தோல்வியை ஒத்துக்கொள்ளுகிறவன் தான் வந்து ஒரு வெற்றியாளன். நான் கூட போன வருஷமே விக்ரமுக்கு அசிம்பு நடந்த பிரச்சனை எப்ப சொன்னேன், தோல்வியை கடைசி வரைக்கும் விக்ரம் ஒத்துக்கவே இல்லை, தோல்வியை ஒத்துக்கொள்ளாத எவனும் வெற்றியாளனாக மிளிரவே முடியாது, என்ன கேட்டீங்கன்னா அடுத்த கட்டத்தை நோக்கி நகரவே முடியாது, ஏன்னா அவங்களோட மனநிலை அப்படிதான் இருக்கும். வெற்றி கிடைத்தாலும் தோல்வி கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான். அதை சரியாக வந்து பிரதீப் கையாண்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதுனால தான் அவரை நாம் வெற்றியாளராக அங்கே பார்க்குறோம். ஸோ அந்த வெற்றியை அவர் தொடர்ந்து செய்வார் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறேன். அதனால பிரதீப் ரசிகர் எல்லாரும் தெரிக்க விடுங்க கமெண்ட்ல. ஸோ பிரதீப் டைட்டில் வின்னர், அது பிறகு நான் டைட்டில் கப்பு நம்பர் ஒன்னு இதெல்லாம் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து கமெண்ட்ல தெரிக்க விடுங்க, எத்தனை பிரதீப் ரசிகர்கள் இருக்கீங்கன்னு பார்ப்போம். தேங்க்யூ ஆல், பாய் டு எவ்ரிவன், தேங்க்யூ கைஸ். ஸோ லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.